யோகா வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் ஆண்களுக்கான பதிவு. இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த மைனூட் டெக்னிக்கோடு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆசனம் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கன், அதாவது இந்த பிறப்பு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உறுப்புக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், நல்ல நரம்பு மண்டலம் வந்து நல்லா வலுவடையும். அதோடு மட்டும் இல்லாமல் இடுப்பை சுற்றி நல்ல சர்க்குலேஷன் நல்லா ப்ராப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கும். அதாவது உடலுறவுக்குள் இருப்போ இந்த இடுப்பு பகுதி வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கும், நல்லா அந்த மூமெண்ட்டுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும். உங்களுடைய ஆண் உறுப்பு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். விந்து சக்தி தான் உயிர் சக்தி, அதை விந்து விட்டவன் நொந்துக்கிடுவான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி விந்து அதிகமாக போச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆண் உறுப்பு வந்து அந்த பொசிஷன்லேருந்து கீழே வந்துடும், தொங்குன மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு முறைகளை, இந்த ரெண்டு முறைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆசனங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா நான் கொடுக்குறேன். நான் இதை பண்ணுறப்பயே நல்ல பலன் கிடைக்கும். கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச், அதை பூனை வடிவ மாட்டு ஆசனம். பூனை மாதிரி முதுகு தண்டை மேலே இழுக்கிறோம், வயிறை உள்ளுக்கு இழுத்துட்டு முதுகு தண்டை நல்லா மேலே தூக்குறோம். மாடு மாதிரி நல்லா முதுகு தண்டை கீழே விட்டுட்டு தலையை நல்லா மேலே பார்க்குறோம். இப்போ இந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக பண்ணுவோம். இதை வந்து எப்படி பண்ணால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக அந்த செக்ஷுவல் டிசார்டர் ஃபார் மேல், அதாவது இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறவங்க ப்ராப்பராக தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துலேயே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் ப்ராப்பராக பண்ணணும், காலையில் சாயந்தரம் ஒரு மூணு செட்டு பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ரெண்டு விதத்தில் பண்ணலாம். பிகினர் லெவல் ஒரு டைம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அடுத்தது கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி இருக்குது நல்லா பண்ண முடியும்னு சொன்னாக்கா நம்ம சூரிய நமஸ்காரத்துலேருந்து இதை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய நமஸ்காரத்தில் தான் பண்ணணும், பண்ணுறப்போ நல்ல பலன் கிடைக்கும். 72,000 நாடி நரம்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகும். பொதுவான ஒரு கருத்து இருக்குது, யோகா அப்படின்னாக்கா லேடிஸ், மேல் வந்து ஜிம்மு, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது வந்து முற்றிலும் தவறு. யோகா இருபாலரும் யார் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி யோகா பண்ணுறதுக்கு வயது வரம்பு கிடையாது, உங்களை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செஞ்சாலே பெனிஃபிட் எடுத்துடலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். ஒரு அரை மணி நேரம் பயிற்சி அன்றைக்கு பூரா நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கலாமே. சரி, நம்ம இப்போ ஆசனத்துக்குள்ளே போயிடலாங்களா? நம்ம கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ, கேட் பண்ணுறப்போ முதுகு தண்டை மேலே தூக்குறோம் இல்லைங்களா, தூக்குறப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுடைய ஏனஸ் மசிலை கன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் தலை மேலே போகிறப்போ ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த மூமெண்ட்டை கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச்சை மெதுவாக நம்ம சாதாரணம் பண்ணுற மெதுவாக பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த டெக்னிக்கில் நம்ம இந்த பெனிஃபிட் எடுக்கணும்னு சொன்னாக்கா அதே மூமெண்ட்டை லிட்டில் பிட் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஒரு 30 பண்ணுறோம் பாருங்கள். கைகள் வந்து நான் நேராக வச்சுக்கோங்க, காலை அதே மாதிரி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், மூச்சை இழுத்துட்டு மேலே போகிறீங்க, மூச்சை விட்டுட்டு கீழே வரீங்க. இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். பண்ணுறப்போ உங்களுடைய எய்னஸ் மசில் கன்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்போன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து இப்போ மேலே போயிட்டு உள்ளுக்கு வரீங்க இல்லைங்களா, உள்ளுக்கு வர்றப்போ கன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேலே பார்க்குறப்போ ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மூச்சு எடுத்துட்டு மேலே மூச்சு விட்டுட்டு உள்ளுக்கு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இது பிகினர் லெவல்ல முடிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரத்தில் பண்ணிக்கங்க. பார்த்தலாம்.
ஓம் ஸ்ரீ. வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நான். இதை பண்ணிவிட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு வந்து சன் சல்யூட்டேஷன் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.